இன்றைக்கி கேப்சிக்கம் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கேப்சிக்கம் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி முட்டை மூணு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா ஒன்று, கொத்தமல்லி, உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கொஞ்சத்தூள், கடுகு உளுத்தம் பொடி தாளிச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டுக்கிட்டு கேப்சிகம் எடுத்து சேர்த்துக்கொண்டு நல்லா வதங்கி வந்ததும் நல்லா வதக்கி வைங்க. வெங்காயத்தோடைய அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் கத்திரி போட்டு வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினு விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து வச்சுக்கோங்க. ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து விட்டோம். தெளிச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கேப்சிகம் சீக்கிரம் வந்துடும். ஒரு 3 மினிட்ஸில் வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துருக்கிற பிறகு அதில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. முட்டை சேர்க்க விரும்பாதவங்க இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கேப்சிகம் கையோடு இதை வச்சுருங்க. முட்டை சேர்த்துக்கிறேன். வெஜிடேரியன் நான்வெஜிடேரியனாக இருந்தால் இதில் 3 முட்டை கட் பண்ணி உடச்சி வச்சுருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சைடிஷ்ஷு இது எல்லா சாதத்துக்கும் மேட்ச் ஆகும், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு